யூஎஸோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் தான். இன்னொருத்தவங்க தனுசு லக்னம் இருக்காங்க, பொருத்தி பார்க்கும்போது என்ன ஆகும், தனுசு வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸா வந்துடும், யூஎஸ்க்கு வரும்போது அது வந்து லக்னமா வந்துடும். ஸோ அவங்க பர்சனல் டெவலப்மெண்ட் யூஎஸ்ல நடக்கும். 88-89 அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா தனுசுல சனி இருந்திருக்கும். இப்போ 88-89 பிறந்தவங்களாம் யூஎஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ் போட்டு அவங்க யூஎஸ்ல இருக்கிற டைம் பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வரும், இருக்கிற கர்மாலாம் சேர்ந்து மொத்தமா வரும். அவங்க என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இவ்வளவு வருஷம் யூஎஸ்ல இருந்துட்டோம், ஒரு ஃபியூ மந்த்ஸ் இந்தியால இருக்கலாம், இந்தியால வந்து வேலை பாக்குற மாதிரியே பாக்கலாம் அப்படின்னு நினைச்சு இந்தியால வந்து கொஞ்சம் ஒரு 4-5 மாசம் இருக்கிற மாதிரி தான் இந்தியா வந்தாரு. ஓகே, இந்தியா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 மாசத்துல பிரச்சனைன்னு வந்து ஸ்பிளிட் ஆனவங்க சேரவே இல்லை, அதுக்கப்புறம் ப்ரொசீட் ஆகி டிவர்ஸ் தான் ஆச்சு. எங்க போர் நடந்தாலும் போய் ஃபர்ஸ்ட் நிக்கிறது யாரு, யூஎஸ் தான். தனுசு லக்னம் அவ்வளோ, தனுசு லக்னம்னாலே ஸ்ட்ராட்டஜி, யாரை எப்படி தட்டி தூக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி கரெக்டா ஒவ்வொரு விஷயத்தை எப்படி நகர்த்துறது. இப்போ மிதுன லக்னம் இருக்கு, மிதுன லக்னம்ல பெருசா பாவ கிரகங்கள் இல்லை அப்படின்னா அவங்க இந்தியால இருந்தா நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, இன்னும் வந்து மிதுனம்ல எனக்கு குரு இருக்கு, மிதுனம்ல வந்து சுக்கிரன் இருக்கு, புதன் இருக்கு அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இந்தியால இருந்தா. ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம், நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இப்போ நம்ம கூட ஜீவிதா மேம் வந்து இருக்கிறாங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பேசியிருந்தீங்க. இப்போ சந்திரன் வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா போஸ்டிங் கிடைக்கும்னு. இப்ப சந்திரன் அப்படிங்கும் போது டிராவலிங்கான ஒரு இது, கடல் தாண்டி ஒரு பயணம் அப்படின்னால சந்திரன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து வேலை பார்ப்பாங்கல்ல மேம், நிறைய பேர் விசாக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் ஏதாவது இந்த கண்ட்ரி போனாதான் இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி எதுவும் உண்டா மேம்? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி நான் டீட்டெயில்டா ஒரு 5 இயர்ஸ் ஒரு அனாலிசிஸே பண்ணிருக்கேன், 5 வருஷமா ஒரு அனாலிசிஸே பண்ணிருக்கேன். என்னன்னா இப்ப நானே பாத்தீங்கன்னா 4 கண்ட்ரி மாறிட்டேன், 4 கண்ட்ரில போய் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி போகும்போதும் என் லைஃப் வந்து ஒவ்வொரு மாதிரி மாறிச்சு, அது கண் கூட தெரிஞ்சது. அப்பதான் நான் அனலைஸ் பண்ணேன், எப்படி வந்து ஒவ்வொரு கண்ட்ரி போகும்போது நம்ம டைம் மாறுது, ஒரு கண்ட்ரில ஒரே பிரச்சனையா வந்துட்டு இருக்கு, இன்னொன்றுல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா போகுது, நிம்மதியா போகுது, இன்னொன்றுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கானது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்பதான் வந்து அந்தந்த கண்ட்ரியோட ஹாரோஸ்கோப் இருக்கு. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த கண்ட்ரிக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது இல்ல ஃபார்ம் பண்றாங்களே அது ஒரு கண்ட்ரின்னு அந்த டைம் எடுத்துப்பாங்க, அந்த டைம்ல ஜாதகம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. சோ அந்த ஜாதகம் ஜென்ரேட் பண்றாங்க இல்லையா, அந்த ஜாதகத்தோட நம்ம ஜாதகத்தை பொருத்தி பார்க்கணும். பொருத்தி பார்க்கும்போது அப்போ வந்து அந்த நம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாதகம் வந்து ஒருத்தவங்க வந்து தனுசு லக்னம் இருக்காங்க வச்சுக்கோங்க, இதுல வந்து மெயினா லக்னம் தான் வேலை செய்யும், ஏன்னா லக்னம் தான் நம்ம பர்சனாலிட்டி. ஓகே, சந்திரன் என்ன ராசி, நம்ம மைண்ட் வேலை செய்யறது, பட் லக்னம் தான் நம்ம பர்சனாலிட்டி. சோ ஒருத்தவங்க வந்து தனுசு லக்னம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப யூஎஸோட ஜாதகம் பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் தான். இன்னொருத்தவங்க தனுசு லக்னம் இருக்காங்க, ஓகேங்களா, தனுசு லக்னம் லக்னம்ல ஒண்ணுமே இல்ல, தனுசு லக்னமா பொருத்தி பார்க்கும்போது என்ன ஆகும், தனுசு வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸா வந்துடும், யூஎஸ்க்கு வரும்போது அது வந்து லக்னமா வந்துடும். ஸோ அவங்க பர்சனல் டெவலப்மெண்ட் யூஎஸ்ல நடக்கும், ஓகேங்களா. இப்ப இதே அவங்களுக்கு தனுசுல வந்து குரு இருக்கு, ஆர் தனுசுல வந்து ஈவன் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு, நல்ல கிரகம் இருக்கு, குரு இருக்கு இல்ல சுக்கிரன் இருக்கு, இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க யூஎஸ் வரும்போது இன்னுமே நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா யூஎஸும் தனுசு லக்னம், தனுசு லக்னம் தனுசு லக்னம் மேட்சிங், இது வந்து ஒரு கல்யாணத்துக்கு பாக்குற மேட்சிங் மாதிரி வச்சுக்கோங்களேன், கல்யாணத்துக்குலாம் இதை செக் பண்ணுவோம், மேட்சிங் மேட்ச் ஆறுது. அங்க வந்ததுக்கு அப்புறம் சுக்கிரன் இருக்கும் போது அவங்களுக்கு ஃபினான்ஷியல்லாம் நல்லா போகும், ரிலேஷன்ஷிப் செட் ஆகும், எல்லாமே நல்லா போகும். இப்ப இதே ஒருத்தவங்களுக்கு தனுசுல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா, இந்த 88-89 அந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா தனுசுல சனி இருந்திருக்கும். இப்ப 88-89 பிறந்தவங்களாம் யூஎஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ் போட்டு அவங்க யூஎஸ்ல இருக்கிற டைம் பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வரும், இருக்கிற கர்மாலாம் சேர்ந்து மொத்தமா வரும். ஓகே, அவங்க ஒரு 2 வருஷம் இருக்காங்கன்னா கூட அந்த 2 வருஷத்துல என்னடா இல்லாத பிரச்சனை எல்லாம் வருதே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனுசுல சனி இருக்கு, அவங்களுக்கு தனுசுல சனி இருக்கு நார்மலாவே, இல்ல எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், அவங்க வந்து சிம்ம லக்னமா கூட இருக்கட்டும், தனுசுல சனி இருக்கு. அவங்க யூஎஸ் போறாங்கன்னா அப்ப என்ன ஆயிடும், யூஎஸ் தனுசு லக்னம், அப்ப இவங்க ஜாதகத்தை அதுல பொருத்தி பார்க்கும்போது தனுசுல என்ன போய் உட்காரும், சனி போய் உட்காரும், அப்ப தலையில வந்து சனி உட்கார்ற மாதிரி இருக்கும். மேம் இப்ப இதுலயுமே வந்து அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல தனுசு அந்த இடத்துல வந்து சனி இருந்தது அப்படின்னா தானே சொல்றீங்க? சோ இப்ப இவங்களுக்கு வந்து அந்த தசா வந்து இப்போ ஒரு நல்ல தசா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து அதை கம்மி பண்ணுமா, அந்த மாதிரி எதுவும் இருக்கு? கொஞ்சம் கம்மி பண்ணும், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கம்மி பண்ணும், ஆனா அந்த இடத்துல அது ஆக்டிவ் ஆறதுன்றது ஆகும்.
பாத்தீங்கன்னா லக்னம் மட்டும் இல்ல, அந்த முழு சார்ட்டையும் பொறுத்து பார்ப்போம்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எம்எஸ் யூஎஸ்க்கு எம்எஸ் பண்ண வந்தாரு, ஓகேங்களா, எங்கிட்ட வந்து கன்சல்டேஷனுக்கு வந்த ஒருத்தர் எம்எஸ் பண்ண வந்தாரு. ஸோ யூஎஸ்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு, நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாரு, எல்லாமே நல்லா போச்சு. இந்தியா வந்தாரு, கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப ரெண்டு பேரும் அங்க போனாங்க. அப்பப்போ ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சும்மா நார்மலா வர மாதிரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்துட்டு இருந்தது, பட் எவ்ரி திங் வாஸ் ஃபைன். இப்போ இதே அவர் திரும்ப இந்தியாவுக்கு வரும்போது, இந்தியாவோட ஜாதகப்படி பாத்தீங்கன்னா அதுல வந்து 7ஆம் இடத்துல சனி ராகு வந்துருது அவர் ஜாதகத்தை பொருத்தி பார்க்கும்போது. ஓகே, விச் இஸ் லைக் டிஸ்ட்ராயிங், அதாவது மேரிட் லைஃப்க்கு வந்து அது பிரச்சனை கொடுக்குற மாதிரியான ஒரு பொசிஷன் ஓகே. அவர் இந்தியால வரும்போது. அவங்க என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இவ்வளவு வருஷம் யூஎஸ்ல இருந்துட்டோம், ஒரு ஃபியூ மந்த்ஸ் இந்தியால இருக்கலாம், இந்தியால வந்து வேலை பார்க்குற மாதிரியே பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு இந்தியால வந்து கொஞ்சம் ஒரு 4-5 மாசம் இருக்கிற மாதிரி தான் இந்தியா வந்தாரு. ஓகே, இந்தியா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 மாசத்துல பிரச்சனைன்னு வந்து ஸ்பிளிட் ஆனவங்க சேரவே இல்லை, அதுக்கப்புறம் ப்ரொசீட் ஆகி டிவோர்ஸ் தான் ஆச்சு. ஓகே. ஆனா இவ்வளவு தூரம் வேலை செய்யுமா மேம் அந்த கிரக இவ்வளவு தூரம் அமைப்புன்றது? வேலை செய்யும், ஏன்னா நம்ம அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுடுறோம் இல்லையா. இந்தியால முன்னாடி இருந்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு, அவர் கல்யாணம் ஆன உடனே போயிட்டாரு, இந்தியால கல்யாணம் ஆயி இல்ல கண்டினியூ பண்ணிட்டு இல்ல. ஓகே, இந்தியால இருக்கும், அப்ப இந்தியாவோட சார்ட்டுக்கு 7ஆம் இடத்துல வந்து சனி ராகு வரும்போது, இவரது பொருத்தி பார்க்கும் போது இவரோடதுல இருக்கிற சனி ராகு 7ஆம் இடத்துல போய் உட்காருது இந்தியாவோட ஜாதகத்துக்கு வரும்போது, பொருத்தி பார்க்கற ரெண்டும். சோ அப்ப இவருக்கு அந்த 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 கிரகங்கள் ஆக்டிவேட் ஆயிடுது. ஓகே. அவ்வளவு நாள் ஆக்டிவேட் ஆகாம இருந்து இந்தியால வரும்போது அந்த 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிடுது. இதே இதே யூஎஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்ல, பாசிட்டிவா தான் இருந்தது, ஓகே. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்தது. அப்ப போய் ஏதாவது நார்மலா தானே வரும், குட்டி குட்டி சண்டைகள் அந்த இருந்தா கூட எதுவுமே இல்லாம போயிட்டு இருந்தது. சோ இவர் வந்து அப்புறம் இப்போ ரீசெண்டா தான் என்கிட்ட கன்சல்டேஷன் வந்தாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வருஷம் முன்னாடி நடந்தது. அப்புறம் தான் சொன்னாரு, இது இது இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் யூஎஸ்லயே கண்டினியூ பண்ணி இருந்திருப்பேனே அப்படின்னு. ஓகே. அவங்களுக்கு வந்து நான் சொல்லும் போது இது இதெல்லாம் நடந்திருக்கும், நீங்க இந்த இந்த நாட்டுல இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பொசிஷன்ஸ் இருக்கு, நம்ம ரெண்டு ஜாதகத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இங்க வேலை நல்லா செட் ஆயிருக்கும், நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க, இதெல்லாமே நல்லா நடந்திருக்கும். நீங்க இந்தியா வரும்போது இந்த கல்யாண லைஃப்ல பிரச்சனை வருது. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்தியாலே நல்லா தான் சம்பாதிக்கிறார், ஓகே. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவர் மெயினா என்னன்னா, நான் உங்க வீடியோ பார்த்தேன் மேடம், எனக்கு வந்து கரெக்டா இது செட் ஆற மாதிரி இருந்தது, இப்ப அடுத்தது நான் எந்த கண்ட்ரி போலான்னு சொல்லுங்க, ஏன்னா எனக்கே பயமா இருக்கு. உங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே லைஃப்ல நடந்திருக்கு, இப்ப ஓகே பயமா இருக்கு, எந்த கண்ட்ரி போலான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. சரி, ஓகே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூஎஸ்ஓட ஜாதகம் நான் சொன்னேன் இல்லையா, தனுசு லக்னம்னு, அவங்க அந்த யூஎஸ்ஓட ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரிதான் அந்த கண்ட்ரியோட நடவடிக்கையே இருக்கும். ஓகே. இங்க எங்க போர் நடந்தாலும் போய் ஃபர்ஸ்ட் நிக்கிறது யாரு, யுஎஸ் தான், தனுசு லக்னம். அவ்வளவு தனுசு லக்னம்னாலே ஸ்ட்ராட்டஜி, யாரை எப்படி தட்டி தூக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஓகே. இந்த மாதிரி கரெக்டா ஒவ்வொரு விஷயத்த எப்படி நகர்த்துறது, அதெல்லாம் யுஎஸ் வந்து இப்போ இன்னும் அவங்க இப்பெல்லாம் ரீசெண்ட் நியூஸ்ல வெளி வந்திருக்குமா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா யூஎஃப்ஓஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு மிலிட்ரி ஆளே சொல்லியிருக்காரு. ஒரு மிலிட்ரி ப்ரொஃபஷனல் யுஎஸ்ல இருக்கவரு, ஓகே. அவர் வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ல இந்த ஏலியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஏலியன்ஸ் கூட அந்த அந்த ஸ்பேஸ் ஷட்டில்லாம் இருக்கும்ல, அவங்க எடுத்துட்டு வந்தது, அதை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா ஓகே. வெளியில சொல்லல. ஆனா இப்ப நீங்க சொல்லிட்டீங்களே மேம். இல்ல இது இது கொஞ்சம் வெளியில வந்துருச்சு, அபிஷியலா வெளியில வந்துருச்சு, ஓகே. போய் பாருங்க, நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க, யூஎஸ்ல யூஎஃப்ஓ ரிசர்ச் அப்படின்னு போய் பாருங்க. ஓகே. இப்ப வந்து போன வாரம் அங்க வந்து விசில் ப்ளோவர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்தை எவனாவது வந்து வெளியில சொல்லிட்டானா விசில் ப்ளோவர் சொல்லுவாங்க, ஒரு மிலிட்ரி ஆளே வந்து சொல்லிட்டாரு. போன ஓகே. வாரம் ஃபுல்லா பரபரப்பாது போயிட்டு இருந்தது. அப்போ ஏலியன்ஸோட அந்த மிஷன்ஸ் வச்சு இவங்க ரிசர்ச் பண்றது உண்மைனா, அப்ப ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மைதானா, உண்மைதான். அது எல்லாமே இப்போ அபிஷியலா வெளியில வந்துருச்சு. ஓகே பாத்தீங்கன்னா வந்து ஏலியன்ஸ் எல்லாம் இல்லைன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு என்ன சொல்லிட்டு இருப்பாரு, ஓகே இப்ப பாருங்க அவங்க ரிசர்ச் பண்றாங்க உண்மையா இல்லையா அப்படின்னு நானும் கேட்டுட்டு இருந்தேன். ஓகே ஓகே மேம். இந்த இப்போ மாதிரி வந்துட்டு, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளதும் அந்த கண்ட்ரி அப்படிதான் இருப்பாங்க. அப்ப இந்தியாவுக்கு வந்து எப்படி இருப்பாங்க மேம்? ஸோ இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து மிதுன லக்னம், நான் நான் செக் பண்ண வரைக்கும் மிதுன லக்னம் தான் அதிகமா போகுது. சில பேர் ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு சில அதர் அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம். ஸோ மிதுன லக்னம் பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ், சினிமா, சினி ஃபீல்டு, ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் எல்லாம் பாருங்க என்டர்டெயின்மெண்ட்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ். நோன் ஃபார் டூரிசம், ஓகே.
இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒவ்வொரு விதமான டூரிசம்க்கு ஃபேமஸ். அப்புறம் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்தியாவோட சார்ட்ல 2 இடத்துல 4 கிரகங்கள் நிக்குது. ஸோ அந்த ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ், ஹெரிட்டேஜ் வழியா அந்த ஃபேமிலி மூலமாவே அந்த சொத்துக்கள் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வர்றது, ஃபுட்டு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே இந்தியாவோட சார்ட் பாத்தீங்கன்னாலே நமக்கு ஏன் நடக்குது இந்தந்த விஷயம், ஏன் நம்ம கண்ட்ரில நல்லா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே மேம், அதே மாதிரி இப்போ வந்து ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல நிறைய பேர், இப்போ நீங்க சொல்றது படி பார்த்தா இதுக்கு இந்தியாவிலே நம்ம நல்ல வேலை பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு அமைஞ்சிரும் நினைக்கிறேன். ஸோ யாரு எந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எதுவும் இருக்குதா மேம்? கண்டிப்பா இருக்குமா. இப்போ மெயினா வந்து சந்திரன் வச்சு, ஏன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அந்த ராசி தான் நம்ம ராசினே சொல்லுவோம். இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ ஒருத்தவங்க அனுஷ நட்சத்திரம்னா விருச்சிக ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இதுல முக்கியமா பார்க்க வேண்டியதே அவங்க லக்னம் பார்க்கணும், முழு ஜாதகத்தையும் பார்க்கணும். சோ இப்ப மிதுன லக்னம் இருக்க, மிதுன லக்னம்ல பெருசா பாவ கிரகங்கள் இல்லை அப்படின்னா அவங்க இந்தியால இருந்தா நல்லதா இருக்கும். ஓகே ஓகேங்களா. இன்னும் வந்து மிதுனம்ல எனக்கு குரு இருக்கு, மிதுனம்ல வந்து சுக்கிரன் இருக்கு, புதன் இருக்கு அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இந்தியால இருந்தா. ஓகே ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி இப்போ தனுசு லக்னம் இருக்குன்னா யூஎஸ் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஜஸ்ட் தட் அவங்க வந்து அதுல வந்து சனி இல்ல இல்ல ராகு அந்த மாதிரி பெருசா எதுவும் இல்லாத மாதிரி இருக்கிறது பெட்டர். இப்போ துபாய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் யுஏஇல இருக்கிறாங்க, ஸோ அங்கே இருக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரியான கிரகம் நல்லா அங்க இருக்கும்? ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒன்னொன்னு இருக்கு. மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் வரும், ஏன்னா அங்க வந்து இல்லாத வெல்த்தே இல்லை, அவ்வளவு கோல்டு அவ்வளவு வெல்த் இருக்கு, அங்க வந்து ரிஷப லக்னம் வரும். பட் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு டிஃபரெண்ட் ஆகும், ஒவ்வொரு கண்ட்ரியும் டீப்பா அவங்க இன்னும் அனலைஸ் பண்ணல, பட் ரிஷப லக்னம் வரும் உங்களுக்கு. ஓகே கனடா வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னம். இன்னொருத்தங்க கன்சல்டேஷன் அப்படிதான் சொன்னாங்க, என் பையன் மீன லக்னம் மேடம், அவன் வந்து பாத்தீங்கன்னா கனடா விட்டு நான் வரமாட்டேன், நாங்க திரும்ப இந்தியா போலான்னு யோசிச்சா கூட அதெல்லாம் இல்ல, இதுதான் என்னோட நாடு அப்படின்னு சொல்லிட்டு கனடா நேஷனல் ஆந்தம் பாடிட்டு இருக்கான். ஓகே அவங்களுக்கு அந்த பற்று வந்துடும், ஆட்டோமேட்டிக்காவே வருது. ஓகே மீன லக்னமா இருந்தாங்கன்னா அது கூட மேட்ச் ஆயிடுறாங்க. ஆமா, மீன லக்னமா இருக்கும் போது கனடாவோட ரொம்ப மேட்ச் ஆயிடுவாங்க. இப்ப கனடா வந்து ஓகே பாத்தீங்கன்னா எல்லாரையும் லவ் ஆல், எல்லாருக்கும் அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்ற ஒரு கண்ட்ரி. ஓகே ஃப்ரீ ஹெல்த் கேர் எல்லாருக்குமே வந்து, ஹெல்த் கேர் ஃப்ரீங்க. ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்க காசு கட்ட வேண்டாம், ஆனா டிலே ஆகும் பட் காசு கட்ட வேண்டாம். இந்த மாதிரி ஓகே நிறைய சர்வீஸ் பண்றதுல கனடா பெஸ்ட். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னம் வந்து எல்லாருமே வந்து நல்லா ட்ரீட் பண்றது. இப்ப கனடால ஒரு ஒரு இது ஜோக் சொல்லுவாங்க, போய் கனடியன்ஸ் போய் ஒரு மரத்தை இடிச்சா கூட அவங்க சாரி கேட்பாங்க மரம் கிட்ட, அந்த மாதிரி அவங்க அவ்வளவு ஹம்பிளா இருப்பாங்க. ஓகே பாத்தீங்கன்னா இதெல்லாம் மீன லக்னமோட நேச்சர் இல்லையா, அந்த நேச்சர் வந்து கனடா கண்ட்ரிக்கே தானா வருது. ஓகே ஸோ வந்து எந்தெந்த என்ன நிறைய ராசிக்காரங்க நிறைய பேர் வந்துட்டு நான் இந்த கண்ட்ரி போகணும் அந்த கண்ட்ரி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அது செட் ஆகுமா அப்படின்றதையுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க.